வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கமாக பார்க்குற மாதிரியே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போவுமே கேட்குற மாதிரி இந்த கண்ட்ரியை பற்றி ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்காங்க. நம்ம தான் இதை போடுறதுக்கு டிலே பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். யுனைடட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் சொல்லக்கூடிய கண்ட்ரி, பொதுவாக இதை வந்து யூகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், இந்த வேலைவாய்ப்புகள் இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, இங்கே இருக்கக்கூடிய லிவிங் எக்ஸ்பென்சஸில் ரூம் ரெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த யூகேவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் தான் நிறையா இருக்குங்க. ஒரு சில ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, யூகேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை போலவே அதிகமாக டீ குடிக்கிறவங்க ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 165 மில்லியன் கப்ஸ் பர் டே வந்து போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே டீ பிரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஃபேக்ட் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 மொழிகளுக்கு அதிகமாக பேசக்கூடியவர்கள் வாழ்கிறதா நம்ம சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷாகவே இருந்தாலும் கிட்டத்தட்ட 300 மொழிகளுக்கு மேலே இங்கே பேசுகிறவங்க இருக்கிறதா தான் சொல்ல வர்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாம்ப் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாம்ப் முதல் யூகேயில் தான் கிரியேட் பண்ண தான் சொல்கிறாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சாப்பிடக்கூடிய சிக்கன் டிக்கா மசாலா இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் அவங்களுடைய நேஷ்னல் டிஷ்ஷாக வந்து அதிகமான பிரிட்டன்ஸ் வந்து ஓட் பண்ணி இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய நேஷ்னல் டிஷ்ஷாகவே இருந்தாலும் இதோடைய இந்த சிக்கன் டிக்கா மசாலா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் ரெசிபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வாழ்கிறவங்க அத்தனை பேரும் ஆவரேஜாக ஒரு 80 வருடங்கள் வந்து வாழ்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இங்கே ஆரோக்கியமாக இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹார்ஸ் இருக்கு இல்லைங்களா, குதிரைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்போர்ட் வேணும், ஹார்ஸ் பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் வேணும். அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆகட்டும், இங்கே இந்த பாப்புலேஷன் என்ன மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதாகட்டும், அதே மாதிரி இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,80,00,000 பேர் வந்து இங்கே வசிக்கிறாங்க. இது ஆவரேஜான டேட்டா தாங்க. அதாவது 2020-21 அப்படிங்கிற கணக்கு எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 6,80,00,000 மக்கள் இங்கே வசிக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இமிகிரன்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அப்போ இங்கே அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இங்கே ஆங்கிலம் அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இதோடைய டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 241,930 சதுர கிலோமீட்டர்களில் தான் இந்த 6,80,00,000 பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அடுத்தது கிளைமேட்டிக் கண்டிஷன். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு இந்தியர்களுக்கு ஒத்துப்போங்க, கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். இதை டெம்பரேட் கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா கூல் அண்ட் வெட் வின்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே கோல்டாக இருக்கக்கூடிய வின்டர்ஸாக இருக்கும். சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் வெட் சம்மராக இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இங்கே அந்தளவுக்குலாம் இருக்காது, ரொம்பவே வார்மாக தான் இருக்கும் சம்மர். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன், இந்தியர்களுக்கு ஈஸியாகவே ஒத்துப்போகக்கூடிய ஒரு கிளைமேட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகே உடைய எக்கனாமி. இந்த எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த எக்கனாமிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதே மாதிரி இங்கே அந்த இண்டஸ்ட்ரீஸில் எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி அதிகமாக இங்கே ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரீட்டைலர், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிடிபிக்கு. அப்போ இதில் வேலை வாய்ப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு மற்ற துறையோட கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஏன்னா இதில் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக மற்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குமா, அப்படியெல்லாம் கிடையாது. இதில் அதிகமாகவும் அதில் கொஞ்சம் இது கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வீசாஸ். இந்த வீசாஸை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் இருக்குங்க. இதில் வந்து நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீசாஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் வீசாஸ் இருக்குது, லாங் டேர்ம் ஒர்க்
விசாஸ் இருக்கு, இன்வெஸ்டர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டேலண்ட் விசாஸ் இருக்கு, அண்ட் அதர் ஒர்க் விசாஸ் இருக்கு. முடிஞ்சா இதோடைய லிஸ்ட் டவுன் என்னங்கறத மேலே லிஸ்ட் டவுன் பண்றேன். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விசாஸ் வந்து ஒர்க் ரிலேட்டடா இருக்குங்க. பட் எதா இருந்தாலும் இந்த லாங் டேர்ம் விசாஸ், ஷார்ட் டேர்ம் விசாஸ் அப்படிங்கிறது, அதர் ஒர்க் விசாஸ் அப்படிங்கிறது, இதுல வந்து டியர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, டியர் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விசாஸ் வந்து ஒர்க் ரிலேட்டடா வரக்கூடிய விசாஸ் இருக்கு. இதை பத்தி டீடைலா வேணும்னா கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க, அதோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகேல இருக்கக்கூடிய லிவிங் காஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், ஃபுட் வரும், மொபைல் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது ரூமுடைய ரெண்ட்டு. நீங்கள் யூகேயில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட நீங்கள் சம்பாதிக்கிறதுல 30%லேருந்து கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் மற்ற கண்ட்ரி கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ லண்டன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஜோன் வைஸ் அப்படிங்கறத பிரிச்சிருப்பாங்க. ஜோன் 1 டு 6 அப்படினா ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 அப்படினு சொல்லிட்டு ஜோன் வைஸா பிரிச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஜோன் வைஸ்ங்கறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்ப ஜோன் 1 அப்படினு எடுத்தோம்னா மிட் ஆஃப் தி சிட்டி அந்த மாதிரி இருக்கறப்ப இதுடைய ரெண்ட் அதிகமா இருக்கும். இதே ஜோன் 3 அண்ட் 4 அப்படினு போறப்ப இதுடைய ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கூட கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு ரொம்பவே சீப்பா இருக்கும். இது வந்து லண்டன் குள்ள. இதே லண்டன்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு நீங்க போயிட்டீங்க அப்படினா இதோட உங்களுக்கு ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட 30%-50% கம்மியாவே இருக்கும்ங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவை பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் மற்ற கண்ட்ரி கூட தேடுறத விட இங்கே இருக்கக்கூடிய யூகேயில் வந்து உங்களுக்கு ரெண்டல் ஃப்ளாட்டோ இல்லை ரெண்டல் ஷேர்டு ஸ்பேஸோ இதை தேடுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கான வெப்சைட்ஸ் வந்து ஏகப்பட்டது இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்ட் அண்ட் செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னா என்ன வரும், ஒரு சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னா என்ன வரும், ஒரு ஷேர்டு ஸ்பேஸ் இல்லை ஒரு பெட் ஸ்பேஸை வந்து நீங்கள் ஷேர் எவ்வளவு ரெண்ட் வரும், அப்ராக்ஸிமேட்டா வரும் அப்படிங்கறத நம்ம பாப்போம். இப்போ நம்ம ரெண்ட் எடுத்தோம் அப்படினா முன்னமே சொன்ன இந்த ஜோன் அப்படினு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜோன் 3 and 4 அப்படினு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால நம்ம பாப்போம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட், பொதுவா ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் ஒரே லாங் ரூமா இருக்கும், அதுல வந்து உங்களுக்கு கிச்சன் இருக்கும், எல்லாமே ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நீங்க அங்கேயே பெட் ஸ்பேஸும் இருக்கும், நாங்க அங்கேயே கிச்சன் இருக்கும், டாய்லெட் அட்டாச்சா இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படினா 700-900 pounds அப்படிங்கறது நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம ஒரு சிலதுல வந்து பில்ஸ் இன்க்ளூட் ஆயிரும், அதாவது இந்த கேஸ் சார்ஜஸ் அதர் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும், ஒரு சிலதுல இன்க்ளூட் ஆகாம கூட போகலாம். இதை இந்திய மதிப்புக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா மாசத்துக்கு 72,000-93,000 நீங்க கொடுக்கற மாதிரி இருக்குங்க. இது வந்து இந்த ஜோன் 3 and 4 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரியாவில். இது மிட் ஆஃப் த நீங்கள் லண்டனில் நீங்கள் போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெண்ட் வேரியாகும். அதே லண்டனை விட்டு வெளியே போனீங்கன்னா அதை விட நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இதே எனக்கு வேண்டாம் சார், எனக்கு ஒரு பிஹெச்கே ஃப்ளாட் அப்படிங்கிறது வேணும், இண்டிவிஜுவல் கிச்சன், இண்டிவிஜுவல் பெட்ரூம் அது மாதிரி இருக்கிறது வேணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,000-1,300 pounds வந்து நீங்கள் மந்த்லி ரெண்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சிங்கிள் பிஹெச்கே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1,03,000 வந்து 1,34,000 நீங்க ரெண்ட்க்கு மட்டுமே கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இங்க ரெண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறது. பட் நான் சொல்றது எல்லாமே அப்ராக்ஸிமேட் ரேட் தாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் இதை விட நான் கம்மியா தான் இருக்கேன், இதை விட நான் அதிகமா இருக்கேன் அப்படிங்கறது நிறைய. இது வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்தது, அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய ஜோனை பொறுத்தது, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வரும். இதை விட நீங்க கம்மியாவும் கிடைக்கும் உங்களுக்கு, இதை விட அதிகமாகவும் உங்களுடைய லக்ஸூரிய தகுந்த மாதிரி இதை விட அதிகமாகவும் நம்ம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர்டு ஃபிளாட்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 3-bedroom ஃப்ளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமையும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வாடகை விடுவாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக எனக்கு ஒரே ஒரு பெட்ரூமு பட் லிவிங் ஸ்பேஸை நான் ஷேர் பண்ணிக்குவேன், கிச்சனை ஷேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 500-600 pounds ஆவரேஜாக வரும் இந்த ஜோன் 3 and 4. அப்போ இதவே இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 51,000-62,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக இந்த இடத்துல வருங்க. இது வந்து ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இதே இதுவும் எனக்கு ஆகாது சார், இதுவும் எனக்கு அதிகமாக தான் ஃபீல் ஆகுது, அப்போ எனக்கு இன்னும் கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்பேஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட் ஸ்பேஸ்னால் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 beds இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பங்கர் பெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு பெட்டாக இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெட், இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீப்பாக வரும் நமக்கு வந்து மற்றது கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஒரு 300-500 pounds நீங்கள் வந்து ஏரியாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெட்டை மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. இதுவே இந்திய மதிப்புக்கு
கன்வெர்ட் பண்ணால் ஒரு 31,000 ரூபாயிலேருந்து 51,000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய மந்த்லி ரெண்ட்டை முடிச்சுக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்டு ஸ்பேஸில் இல்லை பெட் ஸ்பேஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வைஃபை கனெக்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அதர் யூட்டிலிட்டிஸ் ஆகட்டும், யூட்டிலிட்டி பில்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் மேக்ஸிமம் இதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இந்த யூட்டிலிட்டி பில்ஸுங்கிறது உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறையவே சேவ் பண்ணலாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி எந்த ஜோனில் நீங்கள் இருந்து உங்களை நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போகிறீங்கிறத பேஸ் பண்ணி இந்த ரெண்ட்டுகள் அதிகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டுங்க. ஃபுட் வந்து ரொம்பவே முக்கியம். இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து யூகேவை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம முன்னே சொன்ன மாதிரி சிக்கன் டிக்கா மசாலா தான் எங்களுடைய நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது இங்கே. அப்போ அதனால் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் ஒரு பட்ஜெட் ரெஸ்டாரண்ட், ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டாலே குறைஞ்சபட்சம் ஒரு மீலுக்கு ஒரு ஆளுக்கு 10 பவுண்ட் வரும், கிட்டத்தட்ட 1,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அப்போ இது டெய்லி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபுட்டுக்கே நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே போயிடும். அப்போ நீங்கள் செல்ஃப் குக்கிங் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு எப்படின்னா மணி சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். செல்ஃப் குக்கிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பவுண்ட்லேருந்து ஒரு 400 பவுண்ட் நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே க்ராசரிஸ் வாங்கி நீங்கள் செல்ஃப் குக் பண்ணுற மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த மணியை இங்கே சேவ் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மணியை வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இது இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 40-41,000 ரூபாயில் ஆவரேஜாக நீங்கள் உங்களுடைய ஒரு மந்த்லி ஒரு ஆளுக்கு ஒரு மந்த்லி நீங்கள் சாப்பிட்றத ஃபுட்டை வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது ஆவரேஜாக சாப்பிட்றவங்களுக்கு, இதை விட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதிகமாகும், இல்லை இதை விட கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், இல்லை இது கூட இன்னொருத்தரை சேர்த்திட்டிங்கன்னா இதுலேருந்து இன்னும் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக கம்மியாகவே இருக்கும் ஃபுட்டுக்கு. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தளவுக்கு எல்லா ஜோனுக்கும் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா ஒரு 50-60 பவுண்ட் வந்து நீங்கள் வாரத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க, நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,100 ரூபாயிலேருந்து 6,100 ரூபாய் அப்படிங்கிறது இந்திய மதிப்புக்கு வரும். இது வந்து எல்லா ஜோன்ஸ்லேயும் உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா, இது வந்து நீங்கள் சிட்டியை விட்டு வெளியே போனீங்கன்னா மேபி இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம். இதே எல்லா பக்கம் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பஸ்ஸுக்கும் இல்லை ட்ராமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பாஸ் இருக்குங்க. ஆவரேஜாக ஒரு 80-85 பவுண்ட் அப்படிங்கிறத வரும். இந்திய மதிப்புக்கு இதை நீங்கள் போட்டிங்கன்னா 8,700 ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மந்த்லி பாஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் லோக்கலில் இப்போ ஜோன் 1 இல்லை ஜோன் 2 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ட்ராம்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தளவுக்கு. இது வந்து மந்த்லி பாஸ் எடுத்தால் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக சீப்பாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாப்ஸ். இங்கே என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாப்ஸ் வந்து இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், இங்கே எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். இது வந்து ஒரு சில சாம்பிள் ஜாப்ஸ் நான் எடுத்திருக்கேன். நிறைய ஜாப்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் சாம்பிள் ஜாப்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட இதை போடுங்க அது போடுங்க நிறைய ஜாப்ஸ் வந்து சாம்பிளாக கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல செலக்டிவாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரராக ஒரு சிவில் ஸ்டடீஸ், இதில் வந்து அதாவது சிவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவர் 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இயர்லி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 27,180 பவுண்ட்லேருந்து 31,484 பவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இயர்லி உங்களுக்கு இன்கமாக இது வந்து ஏர்ன் பண்ணுறக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இதவே இந்திய மதிப்புக்கு மந்த்லி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 234,000 ரூபாயிலேருந்து 271,000 ரூபாய் வரைக்கும் இங்கே ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருந்தால் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ரிலேட்டடான ஒரு ஜாப்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அசிஸ்டன்ட் கேட்டரிங் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டரிங் இல்லை அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு ஜென்ரல் அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 3-5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி இருந்தால் ஆவரேஜாக என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது 18,584 பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இயர்லி உங்களுக்கு இது இன்கமாக இருக்குது. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 1,60,000 பர் மந்த் அப்படிங்கிறத நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து 3-5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு C++ இல்லை லைனக்ஸ் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேக் எண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னா 7-10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் ரெக்குவயர்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. 60,000 பவுண்ட்ஸ்லேருந்து 70,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுறக்கான பொட்டன்ஷியல் இருக்குது இந்த 7-10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இந்த C++ லைனக்ஸ் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 516,000 ரூபாயிலேருந்து 602,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தீங்கன்னா இங்கே ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அட்வைசர், ஒரு கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு 2-4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஆவரேஜாக
22,000 pounds அப்படிங்கிறது இயர்லி கொடுக்குறாங்க. இது இந்திய மதிப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 182,000 பர் மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அட்வைஸராக இருந்தீங்கன்னா ஈஸியாக இங்கே ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சார் எல்லா இதுலேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நான் சேல்ஸை பற்றி ஒரு சிலதில் சொல்லியிருந்தேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார் மேனேஜருக்கு தான் சொல்கிறீங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பட் இந்த இடத்துல இதனால் ஒரு சாம்பிள் ஜாப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம எடுத்துருக்கோம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆவரேஜாக ஒரு 2 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது கம்மி எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு சேலரியும் அதிக எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அது ஒரு சேலரியும் கொடுக்குறாங்க. 18,000 pounds 35,000 pounds பர் இயர் இங்கே ஏர்ன் பண்ணுறக்கான பொட்டன்ஷியல் இருக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு. இதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்குது, சேல்ஸ் மேனேஜர் இருக்குது, சீனியர் சேல்ஸ் மேனேஜர் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு இது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேலரிகள் மாறும். அப்போ இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்திய மதிப்புக்கு மந்த்லி போட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக 154,000 to 3,00,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்கள் ஆவரேஜாக இங்கே ஏர்ன் பண்ணுறக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா சேலரியுமே அப்படின்னு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் எடுத்திருக்கோம். நிறைய ஃப்ரெஷர்ஸுக்கு நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கான சேலரி தான் போட்டிருக்கேன். இப்போ யூகேல வந்து 3,00,000 to 6,00,000 சேலரியாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ரெண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட அதர் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இப்போ ரெண்ட்டுக்கு நீங்கள் வீடு எடுத்தீங்கன்னா கவுன்சில் டாக்ஸ்ன்னு ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் யூகேவை பொறுத்தளவுக்கு. அடுத்தது ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது வர்றப்போ நிறைய பேர் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான், சார் இதோடைய லிங்க் அனுப்புங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ஜாப்ஸோடைய லிங்க் வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுற டைமில் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எந்த வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்தேன், எந்த ஜாப் போர்ட்டல்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து UK.Indeed.com அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, Read.co.UK அப்படிம்பாங்க, அதே மாதிரி WikiJob.co.UK அப்படின்னு நிறைய சைட்ஸ் வந்து இருக்குது. யூகேவை பொறுத்தளவுக்கு நீங்கள் மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லைங்க, ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடனே இப்போவே அப்ளை பண்ணி இன்றைக்கே இல்லை நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்குமானா இது வந்து கிடைச்சா நீங்கள் லக்கி. பட் இருந்தாலும் நீங்கள் தேட தான் உங்களுக்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கும் என்ன மாதிரி உங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து மனம் தளராமல் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வேலை வாய்ப்பு கிடைக்கும் யூகேல. உங்களுக்கு யூகேல வேலை வாய்ப்பு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே, தேங்க்யூ.